மக்களுக்காக பாடுபடுகிற சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெம்பு படைத்த சங்கம் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கிழமை. உங்களுக்கு லீவு நாள்ல போராடி அரசாங்கத்துக்கு ஒர்க்கிங்ல இருக்கும் போது போராட்டங்கள் நடத்தி கோரிக்கைகளை வாங்கணும். ஏன்னா மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது. நீங்க சாதன படைக்க படைக்க உங்களுடைய ரைவலுக்கு கோபம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமையே ஒழிக்கணும், அன்னைக்கு அவங்களை வந்து வேலை செய்ய வச்சிடணும் அப்படின்னு உங்க செயலாளர்கள் கூடி முடிவு பண்ணி ஒரு தீர்மானமே போட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொழுப்பு இருந்திருந்தால், செயலாளர்களுடைய ஆட்களுக்கு எந்த அளவிற்கு கொழுப்பு இருந்திருந்தால், கொலஸ்ட்ரால் என் மேல வரக்கூட போன சந்தேக தயாரா இருக்க, எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்திருந்தா அரசாங்கம் முதல்வர் போடக்கூடிய உத்தரவே ஒரு செயலாளர் போட்டிருக்காங்க போட்டோமா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே வாங்கன்னா, ஆள் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னா போட்டாரா இல்லையா? லீவு விடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஒர்க்கிங் டே ஹாலிடே மாத்திரத்துக்கு யாரும் உரிமை இருக்கு? அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. ஒரு மாவட்டத்தில் விசேஷமான ஒரு விழா வந்தால் அதை விடுப்பு விட்டுட்டு அதுக்கு காம்பன்சேட் பண்ற உத்தரவை யாருக்கு உரிமை இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு. அரசாங்க உத்தரவை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உத்தரவு போட்டு வெள்ளிக்கிழமை உனக்கு லீவு கிடையாது வந்து வேலை செய்யணும்னு சொல்லிருக்கான், ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு லீவோ அன்னைக்கு வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிருக்கான், அந்த உத்தரவை அமுல்படுத்தி இருக்கிறான். சில பேர் கேட்டு இருக்கிறீங்க. ஒரு அரசாங்கம் போடுற உத்தரவை ஒரு செயலாளர் போட்டிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆளா இருக்கணும்? அப்ப அரசாங்கம் அவங்க மேல கண்டுக்கவே இல்லை. இப்ப மாண்புமிகு முதல்வர் பழனிசாமி அவர்கள் போடக்கூடிய ஒரு உத்தரவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நியமனம் செய்வதற்கு அவருக்கு கையில் அதிகாரம்னு வச்சிங்க, அதை நான் கூப்பாவாகிய நான் எடுத்துக்கொண்டு அங்கன்வாடி பணியாளருக்கு இன்னாலே நியமிக்கிறேன் அப்படின்னு போட்டு ஒரு இடத்து உத்தரவு போட்டால் ஒத்துப்பாரு அரசாங்கத்தினுடைய கவனத்தில் கொண்டு சென்றால் யாருமே அதை கண்டுக்காமல் இருக்கா. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, அந்த உத்தரவு போட்ட செக்ரட்டரிகள் சங்கத்தை கட்டி கேட்பதற்கு திராணி இல்லாத ஒரு நிர்வாகம் கூட்டுறவுத்துறையில் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அவன் பேச்சை கேட்டு லீவு போட்ட விற்பனையாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஆனால் தப்பா உத்தரவு போட்ட செக்ரட்டரியை கண்டுக்கல. அப்ப செக்ரட்டரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை நாடு முழுக்க பப்ளிக் மீட்டிங் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்ற எச்சரிக்கையை கூட்டுறவுத்துறை கொள்ள. அவர் வெள்ளிக்கிழமை அவர் கேட்டாரா உடனே மாத்திருவார். நாம உடனே கொடுத்தோம் சங்கத்தில் இருந்து, வெள்ளிக்கிழமை இப்போது இருக்கும் போது தொடர வேண்டும், மாத்தி பாரு, மறுநாளே ஸ்ட்ரைக் நடக்கும் தமிழ்நாடு, மாத்தி பாரு. நீ தமிழ்நாட்டில் எல்லா அரசு பணியாளர் சங்கங்களும் இணைந்து போய் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை முதல் ரெண்டு வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பது வேண்டும் கேட்போம். பாக்குறியா? சந்திக்க தயார் யாரா இருந்தாலுமே நிர்வாகம் எவ்வளவு அப்பட்டமான ஒரு நிர்வாகம் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்க, நடைமுறைப்படுத்தியா, உங்களுக்கு ஏன் ஜாயின் பண்ணல? ஜாயின் பண்ணிட்டு வாங்க, உத்தரவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடிபணியுங்கள், அப்பதான் உங்க கோரிக்கையை பரிசீலிக்க முடியும். யாருக்கு? விற்பனையாளருக்கு. எவ்வளவு பேருக்கு டிரான்ஸ்பர் போட்ட கேட்கறதே நாதிலாக இருக்கிறீங்களே, என்னையா நிர்வாகத்திற்கு கூட்டுறவு துறையில் இருந்தீங்க? அதுக்காக அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இப்ப நாலு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன நாலு கோரிக்கைன்னு கேட்டா, உங்களுக்கு டிஎன்சிசி கிடையாது ஊதியமா? அவர் உண்மை அறியும் கருவியை இங்க வச்சு அவர்கிட்ட கேட்டா, நான் பேருக்கு கேட்டிருக்கேன், உண்மையிலே கொடுத்தா எங்களை விட மேல போடுவாங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். அது ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அப்புறம் அவங்க டிரான்ஸ்பர் ஒரு கோரிக்கை, ஓய்வூதியம் ஒரு கோரிக்கை. அவங்க இப்போ அவங்க சேர்ந்து போராட்டம் நம்மளும் வேற கூப்பிடுறாங்க.
ஏன் 10 வருஷமா சேர்ந்து போராடியா அகவிலைப்பிடி வாங்கினோம், சேர்ந்து போராடியா பேரிவிஷன் வாங்கினோம், சேர்ந்து போராடியா கடைப்பிடி வாங்கினோம், சேர்ந்து போராடியா மருத்துவப்படி வாங்கினோம், சேர்ந்து போராடியா மருத்துவ காப்பீட்டு திட்டம் வாங்கினோம். இப்போ சேர்ந்து போராட ஒரு கூப்பிடறான், அதுக்கே சில பேர் உங்கள் போராடணும். இதான் அந்த கிராமத்தில் சொல்லுவான், ஒன்றுமே இல்லாதவன் தான் அங்கே போவான்.